அடுத்து 2015 ஆம் ஆண்டு 50வது கல்லி டவுட் ஆகிட்டுருந்தீங்க, மெக்கானிக்ஸ் கல்லி. அதில் இப்படி ஒரு முண்டித்த ஹோளம் உண்டு, ஒரு பாத்திரத்துக்குள்ளே தண்ணி படாமல் அடைக்கப்பட்டிருக்குது, ஒட்டப்பட்டிருக்குது. இந்த நிலைமையில் இந்த பாத்திரத்துக்குள்ளே தண்ணியை ஊற்றி கொண்டு வரக்குள்ள தண்ணியோட உயரம் எச்சோட இந்த முண்டித்த கோளத்தில் திரவத்தால் தொழிற்படுற மேன்முக விசை மாறுறத சரியாக காட்டுற வரைவு எது என்றுதான் உங்கள்ட்ட கேள்வியாக இருந்தது. அதை நான் இங்கே ஏற்கனவே ஒரு படத்தில் கீறி வச்சுருக்கேன், உடைய பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது H7O இருந்து இந்த L என்ற கட்டம் வரைக்கும் பாருங்கள் என்ன நடக்க போகுது. இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த பாய் என்ன செய்யப்பட்டிருக்கும், கட்டாயம் இடம்பெயர்க்கப்பட்டிருக்கும். இங்கேருந்து இங்கே வரைக்கும் பாய் இடம்பெயர்க்க, அதோட திரவத்தால் ஏற்படுத்தப்படுற உதைப்பு விசையில் பாருங்கள் எந்த டிரெக்ஷனில் இருக்குன்னு. இவ்வளோத்துலேயும் விளைவில் எப்படி வரும், மேல் நோக்கி வருமா கீழ் நோக்கி வருமா, இந்த இதில் இந்த திரவத்தால் ஏற்படுத்தப்படுற இந்த விசைகளில் விளைவில் பாருங்கள் எப்படி தெளிப்படப்போகுது, மேல் நோக்கி வரப்போகுது. அப்போ இங்கேருந்து தண்ணியை ஊற்றி கொண்டு வரக்குள்ள திரவத்தால் ஏற்படுத்தப்படுற அந்த மேல் நோக்கின விசையும் அதிகரித்து கொண்டு வருது, இடம்பெயர்க்கப்பட்ட பாயிர கனவளவும் அதிகரித்து கொண்டு வருது. அப்போ ரெண்டுமே அதிகரிக்கிறதால எங்களுக்கு அந்த மேன்முக உயர்த்து விசை, மேன்முக விசை என்ன செய்ய போகுது, வளரும் அதிகரிப்பை காட்டும். அப்போ 0 L வரைக்கும் என்ன அதிகரிப்பை காட்ட போது, எங்களுக்கு வளரும் அதிகரிப்பை காட்டுது. அதுக்கு பிறகு இங்கே இந்த விசை இந்த விசையை கேன்சல் பண்ணும். அதுக்கு பிறகு நடக்க போகிறது பாருங்கள், இங்கே இருந்து இங்கே வரைக்கும் 2L வரைக்கும், இங்கே இருந்து இங்கே வரைக்கும் 2L வரைக்கும் என்ன செய்ய போகுது, பாய் இடம்பெயர்க்கப்பட போகுது. பாய் இடம்பெயர்க்கப்பட போகிறதால மேன்முக விசை அதிகரிக்கிறதோட இந்த திரவத்தால் உயற்றப்படுற இந்த விசைகளை பாருங்கள், திரவத்தால் உயற்றப்படுற விசைகளோட விளைவுகள் எந்த டிரெக்ஷனில் வரப்போகுது, மேல் நோக்கி வருமா கீழ் நோக்கி வருமா, இந்த இவ்வளோ விசைகளையும் விளைவில் கீழ் நோக்கி வருது. அப்போ திரவத்தால் உயற்றப்படுற விசைகள் வந்து கீழ் நோக்கியும் பாய் இடம்பெயர்க்கப்படுறதால மேல் நோக்கிய விசையின் தொழிற்படுறதால இப்போ அந்த மேன்முக விசை என்ன அதிகரிப்பை காட்டப்போகுது, தேயும் அதிகரிப்பை காட்டப்போகுது. என்ன விளங்குதானே, பாய் இடம்பெயர்க்கப்படுறதால மேன்முக விசை அதிகரிக்குது, இங்கே திரவத்தால் ஏற்படுத்தப்படுற விசையால் அந்த மேன்முக விசை குறைக்கப்படுது. அப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மேன்முக விசை அப்போதா இங்கேருந்து இங்கே வரைக்கும் வளரும் அதிகரிப்பை காட்டினா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்ன அதிகரிப்பை காட்டணும், தேயும் அதிகரிப்பை காட்டணும். சரியா பாருங்கள், தேயும் அதிகரிப்பை காட்டும். அதுக்கு பிறகு சரியாஞ்ச பாருங்கள், இதுவும் L என்ற தூரம், இதுவும் L என்ற தூரம். அந்த இந்த அவ்வளவு விசைகளும் இந்த மேல் நோக்கின விசைகளும் இந்த அவ்வளவு கீழ் நோக்கின விசைகளோட கேன்சல் ஆகிட்டு, இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து L+R வரைக்கும், இந்த 2L L+R வரைக்கும் என்ன நடக்க போகுது, இப்போ பாய் இடம்பெயர்க்கப்பட்டாலும் இந்த திரவத்தால் ஏற்படுத்தப்படுற இந்த கீழ் நோக்கின விசைகளோட பெருமானம் என்ன செய்ய போகுது, அதிகரித்து கொண்டு வரப்போகுது. அப்போ மேல் நோக்கின அந்த இடம்பெயர்க்கப்படுற பாய் இவ்வளோ தான் பாய் இடம்பெயர்க்கப்பட போகுது. இவ்வளவு பாயிர இடம்பெயர்க்கப்பட்ட பாயிர கனவளவை விட இங்கே திரவத்தால் ஏற்படுத்தப்படுற கீழ் நோக்கின விசையோட பெருமானம் அதிகரிக்குது. அதனால் இப்போ என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் என்னத்தை காட்டப்போகுது, இப்போ குறைவை காட்டப்போகுது. ஏன்னா இவர் இந்த விசை தான், அதாவது திரவத்தால் ஏற்படுத்தப்படுற அந்த கீழ் நோக்கின விசை அதிகரிக்குது. அதனால் மேலும் அந்த மேன்முக விசை என்ன செய்ய போகுது, குறையப்போகுது. அப்போ இங்கே பாருங்கள், இது குறைவை காட்டுது. பிறகு இங்கேருந்து இதுக்கு பிறகு பாய் இடம்பெயர்க்கப்படுமா, இங்கே பாருங்கள், இதுக்கு பிறகு இந்த கட்டத்துக்கு மேலே பாய் இடம்பெயர்க்கப்படுமா, இடம்பெயர்க்கப்படாது. என்ற இவ்வளோ தான் கோலம், இதுக்கு மேலே பாய் இடம்பெயர்க்கப்படாது. ஆனால் இப்போ நீங்கள் திரவத்தை ஊற்ற இந்த திரவங்களால் தொழிற்படுற விசைகளும் எதை நோக்கி தொழிற்பட போகுது, கீழ் நோக்கி தான் தொழிற்பட போகுது. கீழ் நோக்கி தொழிற்பட்டாலும் இங்கே ஊற்றப்படுற திரவங்களோட அளவுகளை பார்த்தீங்கன்னா ஒரு சீரான அளவில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த திரவத்தின் அளவை ஒரு சீரான அளவு, இதுக்கு பிறகு ஊற்றப்படுற திரவத்தின் அளவை பாருங்கள் ஒரு சீரான அளவு, இதுக்கு பிறகு நீங்கள் திரவத்தை ஊற்றினாலும் அதை என்ன செய்ய போகுது, சீரான அளவில் தான் இருக்க போகுது. அப்போ இந்த சீரான அளவால் ஏற்படுத்தப்படுற அந்த கீழ் நோக்கின விசைகளோட பெருமானம் என்னவாக இருக்க போகுது, ஒரு சீரான பெருமானத்தை தான் கொண்டு இருக்கும். அப்போ இனி என்ன செய்ய போகுது, அந்த குறைவு சீரானதாக இருக்கும். அப்படியே நீங்கள் தண்ணியை ஊற்ற அப்படியே அந்த விசை குறைஞ்சி ஒரு கட்டத்தில் என்ன செய்ய போகுது, அந்த மேன்முக விசை பூச்சியமாக போகுது. அதுக்கு பிறகு தண்ணியை ஊற்றினீங்கண்டா கீழ் நோக்கின விசை தொடர்ச்சியாக தொழிற்படுறதால அதை எதை நோக்கி போகுது, மைனஸ் பெருமானத்தை நோக்கி போகுது. சரிதானே, அப்போ ஆரம்பத்தில் இடம்பெயர்க்க பாயும் இடம்பெயர்க்கப்படுது, திரவத்தால் வழங்கப்படுற மேன்முக விசையும் மேல் நோக்கி இருக்குது. அப்போ ரெண்டும் வளரும் அதிகரிப்பு காட்டுது. பிறகு பாய் இடம்பெயர்க்கப்படுறதால மேன்முக விசை அதிகரிக்குது, திரவத்தால் ஏற்படுத்தப்படுற விசை கீழ் நோக்கி இருக்குது, அதனால் தேயும் அதிகரிப்பு காட்டுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி திரவத்தால் ஏற்படுத்தப்படுற அந்த கீழ் நோக்கின விசையில பெருமானம் அதிகரிக்கிறதால இடம்பெயர்க்கப்படுற பாயிர கனவளவை விட கீழ் நோக்கின விசை அதிகரிக்கிறதால குறைவை காட்டுது. அதுக்கு பிறகு திரவம் சீராக
சீரான கனவளவில் ஊற்றப்படுறபடியாக அந்த குறைவு என்னவாக இருக்குது, சீரானதாக இருக்குது. அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு போய் மேன்முக விசை ஒரு கட்டத்தில் பூச்சியமாகி அதுக்கு பிறகும் தண்ணியை ஊற்றினீங்கண்டா, கீழ் நோக்கின விசை அதிகரிக்கிறதால அது என்ன பிரமாணம், மேன்முக விசை என்ன பிரமாணத்தை இருக்குதுண்டா, மைனஸ் பிரமாணத்தை இருக்குது. அப்போ இதை இந்த விட தான் எங்களுக்கு சரியானது, இதை காட்டுற விட எங்களுக்கு 4.